ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோம் வித் ஷாம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இங்கே ஜூலை 4th, அதாவது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ்னாலே இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான் மெயினு. ஸோ எல்லா இடத்துலையுமே ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்க முடியாது, குறிப்பிட்ட டெஸ்டினேட் ஏரியாஸில் மட்டும் தான் ஃபயர் ஒர்க்ஸ் வைப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் இந்த சிட்டியில் வந்து ஒரு ஃபயர் ஒர்க் ஷோ இருக்குது 9:30. ஸோ அதுதான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரோட்டில் நீங்கள் மக்களை காட்டுற பாருங்கள், எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஃபயர் ஒர்க்ஸ் கோசம் அப்படியே எல்லாம் பார்க்கிங்லேயே ஃபுல்லாக காரை போட்டு அப்படியே வெளில ஒரு வெக்கேஷன் மாதிரி உட்காந்துருக்காங்க. இன்னும் 1/2 hour இருக்குது ஃபயர் ஒர்க்ஸுக்கு. அந்த ஃபயர் ஒர்க் ஷோ சும்மா ஒரு லைட்டாக ஸ்மால் வீடியோ எடுத்து போடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கோம். ஒரு 1/2 hour ஷோ நடக்கும் ஃபயர் ஒர்க்ஸ். இங்கே வந்து கிறிஸ்மஸ் டு நியூ இயர், அப்புறம் இந்த ஜூலை 4th, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த டைமில் மட்டும்தான் ஃபயர் ஒர்க் ஷாப்பே ஓப்பன். அதாவது பட்டாசு கடை அப்போ தான் ஓப்பன். மணி வந்து 9 ஆச்சு நைட்டு. பாருங்கள் வானம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்ட்டு. இன்னும் இருட்டில் இங்கே, அதுதான் சம்மரோட ஸ்பெஷாலிட்டியே. இங்கே இப்போ அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி வந்து மக்கள் அப்படியே கீழே அழகாக சேர் போட்டு பாத்வேலேயே உட்காந்துட்டாங்க. அப்படியே பேமெண்ட்லேயே அவங்களுக்கு வந்து வந்து ஒரு வீடெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி. அதுவும் கரெக்டாக ஜூலை 4th சண்டே வந்தது இன்றைக்கி. அதனால் சண்டே வந்து எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க, ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாம் அப்படியே அழகாக. டுமாரோ 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் டைம் தான் அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லோரும், அந்த சிட்டியில் இருக்கவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் இருக்க பேட்டியோலாம் ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அப்படியே இந்த மெயின் ரோடில் போய் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஊரில் வந்து சொல்கிறது அண்ணா நகர் 1st main road, 6th main road மாதிரி ஒரு பெரிய ரோடு தான். இந்த லான்லலாம் வந்து ஃபுல்லாக அப்படியே மக்கள் சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. வீட்டிலேருந்து அழகாக ட்ரக்கில் இல்லை காரில் போட்டு எடுத்து வந்துடுவாங்க. அழகாக போட்டு அந்த 1 hour என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் வியூவோடு உட்காந்துட்டாங்க அழகாக. மணி வந்து 9:00 ஆச்சு. மேலே பாருங்கள் இன்னும் வெளிச்சமாக இருக்கிறதுனால 9:30 தான் ஷோ ஆரம்பிக்கிறாங்க. யூஸ்வலி லாஸ்ட் இயர் வந்து 9:00 ஆரம்பித்தாங்க. சன்செட் வந்து இன்றைக்கி இந்த இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 1/2 hour ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் அழகாக நம்ம ஊரில் பார்க்கில் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே அழகாக ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறேன். அப்படியே இங்கேயே உட்காந்து இங்கேயே ட்ரிங்க்கு பியரு எல்லாம் எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அப்படியே டிராஃபிக் கூட அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அங்கே இன்னும் ஆஸ்டினில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், ஏன்னா அது லேக் வியூவில் இருக்கும். ஆனால் அங்கே பிரச்சனைனா நம்ம காரை பார்க் பண்ணி நடந்து போகணும். அதுக்காக தான் இங்கே கொஞ்சம் ஈஸி போர்ட்டபிள், சேம் தான். கொஞ்சம் அங்கே ப்ராடாக இருக்குது, இங்கே ப்ராடாக இருக்குது, அவ்வளோதான். சரி வாங்க, அப்படியே நம்ம டைம் ஆச்சு, உள்ளே போய் காரில் போய் கொண்டாட உட்காருவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் தான். அப்புறம் ரெண்டு இந்த பக்கம் ஒரு ட்ரக்கு, அந்த பக்கம் ட்ரக்கு, ட்ரக்கில் பேக்கில் அழகாக அந்த பேனட்டை ஓப்பன் பண்ணி அழகாக அதில் வந்து பிளாங்கெட்ஸ் போட்டு அதில் அப்படியே குழந்தைங்களாம் உட்காந்து அப்படியே அப்படியே வேடிக்கை பார்க்கும். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி அந்த டொயோட்டாவை எடுத்துகிட்டு வரல, லெக்சஸ் எடுத்துகிட்டு வரல, ஒய்ஃபோட காரில் வந்தேன் நிசானில். ஆனால் இதில் தான் வந்து சன் ரூஃப், மூன் ரூஃப் ரெண்டுமே இருக்குது. சப்போஸ் ரெயினாக இருந்தால் கூட அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலே அந்த இது மட்டும் மூன் ரூஃபில். இப்போ நான் சன் ரூஃபோடைய ஓப்பன் பண்ணி அவங்க அழகாக பாப்பாவுடைய மேலே இதை உட்காந்துருச்சு, ஈஸியாக பார்க்கலாம். அதனால் எடுத்தோம் இந்த கார் எடுத்தோங்க. பாருங்க நம்ம ஊர் சொல்கிற மாதிரி ஜம் காலத்து விரிச்சிட்டாங்க அப்படியே எல்லாம். அப்படியே பக்கெட்டில் ஐஸ் போட்டு ஃபுல்லாக பீரோட வந்துட்டாங்க, ஃபுல் செட்டப்போட என்ஜாய் பண்ணுவாங்க அமெரிக்கன்ஸ். அதுவும் வீக்கெண்டு சொல்லவே தேவை, சாட்டர்டே சண்டே அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ண முடியும் முடியாது. சம்மர் தான் வெயிட்டிங், அவங்க வின்டரில் என்ஜாய் பண்ணால் சம்மர் தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. சம்மர் எப்படா வரும் நம்ம என்ஜாய் பண்ண. அது இது பாருங்க லைட், நம்ம காரை தான் போவோம். நம்ம கார் மேலே Get up. Yeah, sit down there. Me? Yeah. No. Not. Okay, just stand here and watch it, okay? I need a little help. Okay. Wait. எல்லாம் அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக. நான் நிறைய ஃபயர் ஒர்க் ஷோ பார்த்துருக்கேங்க, ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து
துபாய் கூட இல்லை, ரியோ டி ஜெனரோ பிரேசிலில் கோபகபானா பீச்சில் இருக்கும். நியூயர் நைட் பா, அந்த க்ரூஸ் லைன்லாம் அப்படியே ஒரு 20 ஷிப் நிற்க, அந்த கடலோரமாக வெடிப்பாங்க பாருங்கள், ஒரு ஹாஃப் அன் அவர் சான்ஸே இல்லை. அது போயிருக்கேன், துபாயில் போயிருக்கேன் ஃபயர் ஒர்க்ஸு. அதே மாதிரி போர்ச்சுகலில் ஃபுன்ச்சல் ஒரு இடம் இருக்குது, ஃபுன்ச்சலில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ்டின் இங்கே ஃப்ளூகர்வல், இது ரெண்டு தான். இதெல்லாம் ஒரு மினி ஃபயர் ஒர்க்ஸ் தான், பட் ஹாஃப் அன் அவர் நடக்குது. அது பிரேசில் தான் சூப்பர். துபாய் தான் ஆனால் வேர்ல்டு ஹைலைட்டாக பேசுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் இயர், அதாவது இந்த புர்ஜ் கலிஃபா தான் ஃபஸ்ட் இயர் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி நான் நேராக போய் பார்க்கல, மேபி அதுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பள்ளிக்கெலாம் நான் இருக்கும் போது நல்லா வெடி வெடிப்போம். ஏரியாவிலே ஒரே ஒரு வெடி தான். நான் வேலை தான் இருப்பேன், தீபாவளி முக்கவாசி லீவ் கிடைக்காது ஊரில் தான் சென்னையில். பட் கரெக்டாக 10,000 உள்ள அவங்க வீட்டில் வந்து அது வெடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் திருப்பி வேலைக்கு பர்மிஷன் போட்டு. இங்கே என்னடானா வெடி வருஷத்துக்கு 2 தடவை தான், அதுவும் சும்மா லைட்டாக குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வெடிக்க முடியும். பட் இந்த மாதிரி ஷோனால் இயர்லி 2 டைம்ஸ் நடக்கும். அதே மாதிரி இதில் பார்த்துருக்கேன் கரெக்ட், டிஸ்னி ஹாலிவுட்டில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து அதில் ஃபயர் ஒர்க் ஷோ பார்த்துருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும், அது வந்து சான்ஸே இல்லை. படம் மாதிரிலாம் டிசுமா லைட்னிங் ப்ளஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ரெண்டு கலந்த ஷோ, அதுவும் சூப்பராக இருக்கும். பட் இருந்தால் ஊரில் நம்ம வெடிக்கிற மாதிரி வருமா, பிஜில வெடி சொல்லுங்கள், சரவெடி அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். சூப்பராக இருக்குது பார்க்கறோம், இங்கே வச்சது ரெண்டு தான் பார்க்குறோமா, அதனால் அழகாக இருக்குது பார்க்குறது. என் பொண்ணு ஒரே சந்தோஷம். போன வருஷம் அதை கூப்பிட்டு வந்தேன், அப்போ ஒய்ஃப் வந்து கோவிட்ல இருந்தாங்க நினைக்கிறேன், குவாரண்டைன் வீட்டில் இருந்தாங்க. நானும் என் பொண்ணு மட்டும் வந்து அப்போ அந்த கூட்டம் இல்லை இங்கே, ஆனால் அப்போ இருந்தாலும் வெடி வெடித்தாங்க. இப்போ ஷோ முடிஞ்சிடுச்சுங்க, எல்லாம் கிளம்புறாங்க. கடவுன் சிதுக்கா ஜம்பின் யா ஜம்பின், எல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க, எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ வண்டி ஏறாதான், டிராஃபிக் இல்லாமல் 2 மினிட்ஸ் ஆகும் நினச்சேன் வீட்டில் வரும்போது. இப்போ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. இப்போ உங்களாம் வண்டி எடுத்து நம்ம எப்போ போகிறது பார்ப்போம். ஓகே லெட்ஸ் கோ, நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷோ முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்பியாச்சு, டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸாக டிராஃபிக்கில் இருக்குது, இன்னொரு 5 மினிட்ஸாக போயிடலாம் நீங்கள் வீட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரோம் சாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சி நெக்ஸ்ட் வீடியோ.